அப்பா இந்த பாருங்களே எப்படி செய்யறாங்க. ஏ சூப்பரா சூப்பரா சேட்டு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மனைவி பேய் என்று தெரியாமலே ஏழு வருடம் வாழ்ந்தா தாம்பதி. பே சேட்டு இங்க பாரு, மனைவி பேய் என்று தெரியாமலே ஏழு வருஷம் ஒருத்தர் குடும்பம் நடத்திக்கிறார், தெரியுமா உனக்கு? அப்பா இதெல்லாம் ஒரு மாட்ராப்பா. டேய் இங்க ஒருத்தர் தம்பொண்டாட்டி பேயின்னு தெரியாம ஏழு வருஷம் வாழ்ந்துக்கிறாரா, இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? அப்பா அவராச்சு பரவாயில்ல, தெரியாம வாழ்றார், நிலம் தெரிஞ்சே வாழ்றார். பார்த்து விளாடுறமே, எனக்கு கடை சாப்பாடு இதானா? டே சேட்டு என்ன சட்னி மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், சாம்பார் கொஞ்சம் விட்டுக்கடா, டேஸ்டா இருக்கும். எனக்கு மட்டும் தானா? டேய் சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கிறா, சாப்பிடலாம்ல? ஆமா அம்மா எப்படி வச்சாங்க இவ்வளவு டேஸ்டா சாம்பார்? அம்மாவுக்கே தெரியாதா? ஏன் ஆள் இருப்பாங்களா? அங்கிள் அங்கிள் எங்க பாருங்க, உள்ள போறப்பா. அங்கிள் அங்கிள் இந்த வழியா போகாதீங்க, பின்வாசல் வழியா போங்க. பின்வாசல் வழியவா? ஏன் ஆண்டி வீட்டுக்கு தானே பாருங்க. ஆமா ஆண்டி வீட்டுக்கு தான் போறேன், வீட்டுல இஞ்சி இல்லன்னு சொன்னாங்க, ஆண்டி கிட்ட வாங்கி வர சொன்னாங்க. அட அப்படியா, அப்ப போங்க அங்கிள். அம்மா ஓ நோ, அப்பனா போங்களா? ஓ நோ, நான் வேற என்னத்துக்கு வந்தேன் நினைச்சுக்கிட்டேன். டேய் நான் இஞ்சி வாங்க வந்தேடா. ஹலோ இவன் சாப்பிட்டானா இல்லையா? ஓ நோ. டேய் சேட்டு என்னப்பா? டேய் வடை சாப்பிடலாம் மறு படிப்பு. என்னப்பா சாப்பாடு? அம்மா ஒயிட் ரைஸும் ஃபிஷ் குழம்பும் வச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷா? ஓ நோ. பா ரெடிப்பா. சரிடா. டேய் என்னடா கால் செப்பல் போடணுன்ட்டு இருக்கிற? அப்பா நீ தானே ஃபிஷ் குழம்புன்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ ஃபிஷ் சாப்பிடற மாதிரி முள்ளு குட்டாதா? எனக்கே மறந்து போச்சுடா. அவங்க மருமக வந்துக்கிறாங்களா, அவங்க சமைச்சு போட்டதை சாப்பிட்டு தான செத்து போச்சு.